சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு இப்ப கிடைக்குது. நமக்கு பிடிச்சவங்களோட மெமரி சேர்க்கும் போது டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. மத்ததெல்லாம் ஜிடில பாத்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். வேம்புலியம்மா கோயில் கூழ் ஊத்துறோம், டொனேஷன் கொடு. கூழ் குடிக்க ஒன்னா வரேன், கையில எதுவும் இல்ல. குடிக்கலாம், காசு இல்ல. அப்புறம் பேக் ஒண்ணு வச்சிருப்பாரு, இப்படி அந்த பேக போடுவேன், அதுல ஒண்ணு இல்லையே. கிளைமேக்ஸ்ல அவர் உள்ள என்னோட என்ட்ரிலேயே வந்து சங்கு ஊதிட்டு தான் உள்ள வருவாரு. ஒரு சரியான ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னா பேரர் சாருடைய திருப்பாச்சி வந்து. விஜய் சார் வந்து அன்னைக்கும் அப்படிதான் இருக்கா, அப்பவே அவர் ஸ்டார் தான் அந்த படத்துல. திருப்பாச்சி பண்ணும் போதே அவர் பெரிய ஸ்டார் தான். அப்பவும் சைலன்ஸ், இப்பவும் சைலன்ஸ். எனக்கு விடுதலை ஒன்றை விட பாகம் இரண்டில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கேரக்டர். இப்போ போய் நடிச்சுட்டு வந்தோம், ஒரு 15-20 டேஸ் நடிச்சுட்டு வந்தோம். நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்துட்டு அவரை ரொம்ப இதுவாயிட்டேன். வயிறுலாம் ஒட்டி போயிருக்கு அவருக்கு. ஒரு ஷர்ட் போட்டுன்னு வராரு, ஏ ஒரு 3 நாள் சாப்பிடலன்னா எப்படி இருப்பார் ஒருத்தர். ஆனால் கண்ணில் மட்டும் அந்த ஸ்டஃப் இருக்கு. ஆரியன், முறுக்கு சாப்பிட்றீங்களா ஆரியன் அப்படின்னு. ஆ சாப்பிட்லாம் சார் அப்படின்னா. ஏய் முறுக்கு குடுறா அப்படின்னாரு. எடுத்து கொடுப்பாரு, அதை வாங்கி கடிக்கலான் போது இருங்க ஆரியன் அப்படின்ட்டு அதை இடறா அப்படின்னு. என்னன்னு பார்த்தா சீஸ் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளும் ஆரியன். அந்த முறுக்கோட இந்த சீஸையும் சேர்த்து சாப்பிடுங்களேன். நம்ம சாப்பிட்டோம்னா இது வரைக்கும் இல்லாத ஒரு புது டேஸ்ட் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அந்த மாதிரி ரொம்ப வந்து எல்லாத்தையுமே வந்து ரசிக்கிற ஒரு பர்சன். ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னா ஆக்டர் ஆரியன் சார் இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம நிறைய படங்கள்ல இவரை பார்த்திருக்கோம், பட் அந்த படங்கள்ல பார்த்ததுக்கும் நேர்லக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நமக்கு ஃபெமிலியரா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பான்பராக்கு ரவி அந்த கேரக்டர்ல நடிச்ச ஆரியன் சார் தான் நம்மளோட இருக்காங்க. நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முதல்ல ஆதன் நேயர், ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சரி, இப்போ வந்து நீங்க ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் உங்களை வந்து நாங்க விடுதலையில பார்த்தோம். அதுக்கு முன்னாடி உங்களோட திரை பயணம் வந்து எப்ப ஆரம்பிச்சது? நான் வந்து அது வந்து என்ன சொல்றது, ஒரு 2004 அப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து கஸ்தூரி ராஜா சார் அவரை மீட் பண்றேன். நான் இந்த மாதிரி நடிக்கணுன்ற அந்த பேஷன்ல வந்து பயங்கரமா நான் வந்து எல்லா ஆபீஸ்க்கும் போய் ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். அப்போ கஸ்தூரி ராஜா சாரை பார்த்து இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறதுக்கு வந்து சான்ஸ் கேட்குறேன். அப்போது அவர் வந்து ட்ரீம்ஸ் அப்படின்னு ஒரு படம் பண்ண போகிறாரு, அதில் வந்து தனுஷ் தான் ஹீரோ. ஸோ அந்த படத்தில் வந்து நான் வில்லனாக பண்ணேன். ஸ்டில் இன்னைக்கும் ஞாபகம் இருக்குது, அதில் நடந்த ஆக்ஷன் பேக்கு. ஹார்பரில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ் ஷூட் நடந்தது. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு படமே ட்ரீம்ஸ் அப்படின்னு தான். என்னுடைய கனவுகளோடு சுற்றிட்டு இருந்த ஒருத்தனுக்கு படம் பேரே வந்து ட்ரீம்ஸ்னு அமையும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சில பல காரணங்களால் அது வந்து ரொம்ப ரிலீஸ் வந்து லேட் ஆகி அது வந்து மக்கள் மத்தியில் அவ்வளோ பெரிய வரவேற்பு பெறாம போயிடுச்சு. நீங்க என்டர் ஆகும் போதே ஒரு வில்லனா தான் பண்ணணும்னு தான் நினைச்சீங்களா? இல்லை, நான் வந்து ஒரு நடிகன் ஆகணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பமா இருந்தது. வில்லன்றதுலாம் நான் யோசிக்கல, டைரக்டர் யோசிச்சிருக்காரு ஒரு வில்லனாக காமிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அது அப்படியே. ஆனால் உங்களுக்கு முதல் படம் அப்படி அமைஞ்சதால அடுத்தடுத்து நீங்க பண்ண நிறைய படங்கள்ல வில்லனாவே தான் நீங்க வந்துட்டு இருந்தீங்க. முதல் படங்கிறப்போ தனுஷாருக்குமே அப்பதான் ஃபர்ஸ்ட். ஆமா, அப்ப இருக்கிற தனுஷாருக்கும் இப்போக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு, அவரோட வளர்ச்சி எவ்வளவு பெருசா இருக்கு? அப்போ வந்து சினிமானாலே பயப்படுற ஒரு கேமராவை பார்த்து பயப்படுற ஒரு தனுஷா தான் நான் பார்த்துருக்கேன் நான் அப்போ. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆஃப்டர் ஒரு ஒரு 8 இயர்ஸ் கழிச்சு நான் வந்து மாப்பிள்ளைன்ற படத்துல வந்து தனுஷ் கூட ஆக்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி பரட்டை என்கிற அழகு சுந்தரம், சுரேஷ் கிருஷ்ணா சார் டைரக்ஷன்ல வந்து பரட்டை என்கிற அழகு சுந்தரம் நடித்தேன். அதில் வந்து தனுஷ் ஹீரோ. கன்னடத்தில் ஒரு மிகப்பெரிய ஹிட்டான ஜோகி அப்படின்ற படத்தோட ரீமேக் அது. ஸோ அதில் பார்க்கும்போது அவர் அந்த ஃபார்முக்கு வந்துட்டு இருக்கிறது நல்லா தெரிஞ்சுது. ஆஃப்டர் தட் இந்த மாப்பிள்ளை படம் பண்ணும் போது அவர் வந்து ஃபுல் ஃபார்ம்ல இருந்தார். நடிச்சு நடிச்சு அந்த அந்த கேமராவை வந்து புரிஞ்சுக்கிட்டு மக்களுடைய ரசனையை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல நடிகனாக அவரை வந்து ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டியை வந்து அவர். தனுஷ் சாரோட நடந்த ஏதாவது ஃபன்னியான இன்சிடென்ட்ஸ் ஏதாவது இருக்கா? ஃபன்னியான இன்சிடென்ட் வந்து ட்ரீம்ஸ் படத்தில் நிறைய நடந்தது. அவரும் புதுசு நானும் புதுசு, இதில் வந்து ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாம் வந்து நிஜமாகவே அடிச்சுப்போம். அது இப்போ வந்து ஒரு டாக்டிக்ஸ் தெரியும்ல, இந்த டைமிங் தெரியும், டாக்டிக்ஸ் தெரியும். அப்போ வந்து எதுவுமே தெரியாது, நிஜமாவே அடிச்சு கட்டி புரண்டு சண்டை போட்டு இதெல்லாம் நடந்திருக்கு. நடந்துச்சு
நீங்கள இப்ப அதை நீங்க தான் சொல்லணும். நீங்க எந்த படத்துல என்ன வந்து ஆரியனை வந்து பாத்தீங்க? எனக்கு வந்துட்டு கிரி படத்துல, சோ விஜய் சார் பட திருப்பாச்சி படத்துல, சோ அதுல எல்லாம் எனக்கு நல்லா தெரிஞ்சது. ஆமா, கிரி படத்துல வந்து வடிவேலு சாரோட ஆக்சுவலா அது ரெண்டு சீன் தான் அந்த படத்துல. ஆனா அவ்வளவு பேர் வந்து அப்போ என்ன வந்து அந்த அந்த கேரக்டர் நேம் வந்து சிங்கம் புலி. அப்ப இந்த பேர் எனக்கு புதுசா இருந்தது. ஒருத்தர் பேர் வந்து சிங்கம் புலியா அப்படின்ட்டு, ஆனா அப்படி ஒரு டைரக்டரே இருந்தாரு. ஸோ அந்த நேம் தான் என் சுந்தர் சி சார் எனக்கு வந்து வச்சார் அந்த கேரக்டர். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் வந்து அந்த படம் நடிச்சு முடிச்சுட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் ஒரு ரோட்ல வந்து வாக் போயிட்டு இருக்கேன், அங்கேருந்து கூப்பிடுறாங்க சிங்கம்புலி அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சினிமாவுடைய ரீச் வந்து நான் இத்தனைக்கும் ரெண்டு சீன் தான் பண்ணேன், அது அவ்வளோ ரீச் ஆச்சு. ஆஃப்டர் தட் பான் பராக் ரவி, அது வந்து இன்னும் எல்லாருடைய மனசுலயும் வந்து ரொம்ப ஆழமா, இன்னி வரைக்கும் அது வந்து ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கிற ஒரு படமா இருக்கு. நீங்க வந்து வடிவேல் சாரோட நடிச்சிருப்பீங்க. ஆமா, சார் வந்து எவ்வளவு ஸ்பாட்ல வந்து காமெடி எல்லாம் எப்படி இம்ப்ரோவைஸ் பண்ணுவாங்க? அந்த காமெடி சீன்ஸ் இல்ல டைரக்டர் குடுக்கறத தான் பண்ணுவாங்களா? டைரக்டர் குடுக்கறத விட அவர் வந்து உள்ள வர்க் பண்ணிட்டே தான் இருப்பாரு. டேக் போறதுக்கு முன்னாடி அந்த அத வந்து வொர்க் அவுட் பண்ணி அதுல வந்து ஒரு ஃபன் வந்து வருதா அப்படின்றத பார்த்துட்டு தான் வந்து டேக்குக்கே வருவாரு. நல்ல டைம் எடுத்துப்பாரு, அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகணும். இந்த காமெடினா காமெடி அது சிரிக்கணும் ஆடியன்ஸ் அப்படின்றதுல வந்து ரொம்ப கவனமா இருப்பாரு அப்பத்திலேருந்தே. என்ன காமெடி, கிரி பட காமெடி எல்லாம் மறக்க முடியுமா? இல்ல சாருக்குமே ஒரு பிளேலிஸ்ட் வடிவேல் காமெடின்றதுன்னா கிரி படம் கண்டிப்பா அதுல. ஆமாமா, கணபதி ஐயர் பேக்கரி. நீங்க சொன்ன டைலாக் அதை ஒரு டைம் சொல்லி காட்டுறீங்களா? நான் சொன்னது வந்து என்ன, சார் அதே மாடுலேஷன்ல, அதே மாடுலேஷன் வந்து வேம்புலியம்மா கோயில் கூழ் ஊத்துறோம், டொனேஷன் கொடு, கூழ் குடிக்க ஒன்னா வரேன், கையில எதுவும் இல்லை, குடுக்கலாம் காசு இல்லை. அப்புறம் பேக் ஒன்று வச்சிருப்பாரு, இப்படி அந்த பேக பிடுங்க, அதுல ஒண்ணு இல்லையே அப்படின்னு. சோ அந்த மாதிரி அப்ப போயிட்டு எதிர்க்க வந்து தேவயானி அவங்க வீடு இருக்கும், அவங்க வீட்டுக்கு அதை தட்டி அப்படி கூப்பிடுவோம். சோ அந்த வடிவேல் சாரோட பேசின அந்த காமெடி வந்து எவ்வளவு பேர் சொன்னாங்க தெரியுமா, அது ஹாப்பியா இருந்தது அந்த மொமெண்ட். அர்ஜுன் சார் வந்து அவர் பார்த்தாலே வந்து அவரு பயங்கரமா ஃபைட் பண்ணுவாரு. மாஸ்டருக்கே நிறைய ஐடியா சொல்லுவாரு, ஃபைட் மாஸ்டர் இருப்பாரு, ஃபைட் மாஸ்டர் பயங்கரமா கம்போஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அர்ஜுன் சார் உள்ள வந்து அதை வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு நிறைய மாத்துவாரு. எனக்கு வந்து ஃபைட்னா என்னன்னு கூட தெரியாது, நான் ஏதோ ஒரு நடிக்கணும்ன்ற ஒரு இதுல வந்துட்டேன். நான் எந்த ப்ராக்டிஸுமே கிடையாது, எந்த ட்ரைனிங் கிடையாது, ஒரு ஒரு ராவா நிக்கிறேன். அப்படி நான் பார்த்தா அர்ஜுன் சாரோட ஃபைட்டு எப்படி இருக்கும், அது ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருந்தது அந்த சிச்சுவேஷன். அர்ஜுன் சார் கூட ஃபைட் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்க இந்த மாதிரி கேரக்டர் வந்துட்டே இருக்கு, இடையில ஏதாவது வேற கேரக்டர் ஒன்று வந்துச்சா? இந்த ஒரு வில்லன் கேரக்டர் தாண்டி வேற ஏதாவது உங்களுக்கு வந்துச்சா, இல்லை நீங்க ஏதாவது அப்ரோச் பண்ணீங்களா? இல்லை, எனக்கு வந்து இதில் வந்து இந்த ரவுடி இந்த மாதிரியான ஒரு ஒரு கேங்ஸ்டர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது நேபாளின்னு ஒரு படம் வந்தது, அதில் வந்து நான் டாக்டராக பண்ணேன். ஆனாலும் ஒரு நெகட்டிவ் ஷேட் தான் இருக்கும், பட் டாக்டராக பண்ணது ஒரு 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 லைட்டாக ஒரு சைக்கோ பேஸ்டு ஒரு டாக்டராக பண்ணியிருப்பேன். அது கொஞ்சம் புதுசாக இருந்தது அப்போ பண்ணுறப்போ. பாசிட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நான் அப்ரோச் பண்ணிட்டு தான் இருக்கேன், இன்னும் அது அந்த மூமெண்ட் வந்து வரல. சோ நெக்ஸ்ட் பான் பராக் ரவி பெரிய பிராண்ட், இப்போ எல்லாம் எல்லா காமெடி சீனே இல்ல ஏதாவது ரவுடி நேம்ஸ் வச்சு காமெடி பண்ணாலும் அந்த பான் பராக் ரவிங்கிற பேர் வந்து கண்டிப்பா இருக்கும். உண்மையாவே அப்படி யாராச்சும் இருந்தாங்களா? ஏ, இந்த நேம் வந்து ஒரு ஃபன்னுக்காக வச்சிருக்காரு அவர் வந்து. பட்டாசு பாலு, பான் பராக் ரவி, சனிய சகட, இதெல்லாமே வந்து ஒரு 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 காமிக்கலாக இருக்கணும் அந்த வில்லன்ஸ் நேம், ஆனால் ரொம்ப டெரராக இருக்கணும் அப்படின்றதுனால. ஸோ உண்மையாக இருந்தாங்கன்றது இல்லை, பட் அந்த பிஹேவியர் இருக்குல்ல ரொம்ப அரகண்டாக பிஹேவ் பண்ணுறது, அந்த மாதிரியான குணத்தோட வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதோடைய ரெஃபரன்ஸில் தான் அவர் வந்து பேரர் சார் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டைலாக் ஒரு டைம் சொல்ல முடியுமா விஜய் சார் நீங்கள் பேசுறது? விஜய் சார் வந்து நான் எல்லாருக்கும் லெட்டர் போட்டுருவாரு, இந்த மூணு வில்லன்ஸுக்கும் லெட்டர் பண்ண லெட்டர் போட்டு இந்த சென்னையிலேருந்து காலி பண்ணினோம் இல்லான்னு. அப்போது அந்த லெட்டர் நான் பார்த்துட்டு ரொம்ப எமோஷ்னலாக பேசுவேன். அவனுக்கு மெட்ராஸில் அட்ரஸே இல்லை, எனக்கு அட்ரஸே மெட்ராஸ்டா, நான் மெட்ராஸை விட்டு காலி பண்ணோமா, அந்த விளக்கண்ணை எனக்கு கெடு வச்சிருக்கான், அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிய முன்னாடி நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அவனுக்கு நான் சங்கு ஊதணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அவர் கிளைமேக்ஸில் அவர் உள்ள என்னோட என்ட்ரிலேயே வந்து சங்கு ஊதிட்டு தான் உள்ள வருவார். இங்கே நான் வந்து அவனுக்கு நான் சங்கு ஊத்தணும்னு சொல்லுவேன், அவர் வந்து சங்கு ஊதிட்டே உள்ளே வந்து. இப்போ ஒரு சரியான ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னா பேரரசாருடைய திருப்பாச்சி வந்து சொல்லலாம். சென்டிமெண்ட்டு,
காமெடி, நல்ல சாங்ஸ். அந்த டைம்ல திருப்பாச்சி எவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சு, உங்களுக்கு வந்து அது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்தது உங்க கேரியர்ல? அப்போ திருப்பாச்சி வந்து எல்லா தியேட்டர்லயும் 200 டேஸ் அந்த படம் பார்த்துட்டு எல்லாம் நம்ம, நான் வந்து அப்போ கார் கிடையாது, என்கிட்ட புல்லட் தான் இருக்கும். நான் புல்லட்ல போவேன். ஐயோ, அந்த எப்படி சிங்கம்புலின்னு கூப்பிட்டாங்களோ அந்த மாதிரி 100 மடங்கு பான்பராகிரவின்னு கூப்பிடும் போது எனக்கு ரொம்ப ஷையா இருந்தது. என்னடா இது, எப்படி பிஹேவ் பண்றதே தெரியல, ரியாக்ட் பண்றதுனே தெரியல. சாப்பிடுங்க. எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல. இல்ல இல்ல, நான் ஷூட்டிங் முடிச்சே, இல்ல இல்ல, நான் ஷூட்டிங்ல சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் நானு. ஓகே. சோ ஜூஸ் ஏதாவது அண்ணா சொல்லிருக்கேன். ஓகே. அவங்க அந்த மாதிரி கூப்பிடும் போது அது எப்படி நம்ம ரியாக்ட் பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் எல்லாம் இருந்தது. ஸோ எல்லாருமே ரெகக்னைஸ் பண்ணாங்க அந்த படத்துல பான் பராகிரவின்ற கேரக்டர் வந்து. ஸோ அது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. சோ விஜய் சார் வந்து நீங்க பாத்திருப்பீங்க, அப்போ விஜய் சார் எப்படி இருந்தாரு, இப்ப எவ்வளவு பெருசா இருக்காரு? அப்பவே ஆனா ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் பாக்குறதுக்கு நிறைய பேர் வராது அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கும்ல. ஆமா. நீங்க என்ன இன்சிடென்ட் வந்து பார்த்து இவருக்கு இவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்காங்களா அப்படி பாத்தீங்க? அவருடைய என்டர்டைனிங் தான் விஜய் சார் வந்து அன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. அப்பவே அவர் ஸ்டார் தான் அந்த படத்துல திருப்பாச்சி பண்ணும்போதே அவர் பெரிய ஸ்டார் தான். அப்பவும் சைலன்ஸ், இப்பவும் சைலண்ட், சைலண்டா தான் இருக்காருன்னு சொல்லி சொன்னாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட ஒர்க் பண்ணாங்க லியோல, இப்பவும் ரொம்ப சைலண்ட் தான். ஸோ அவர்கிட்ட இருக்கிற குவாலிட்டினா என்ன, அதை அவ்வளோ என்டர்டெயின் பண்றாருல்ல நம்மள. அவர் இருக்கிற ஃப்ரேம்ல அவரை தவிர நம்ம யாரையுமே பார்க்க முடியாத அளவுக்கு அவர் வந்து அவருடைய பிரசன்ஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஸோ அதுதான் அவருடைய இவ்வளவு ஃபேன்ஸ் பேஸ் காரணமே. சரி, அதுக்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் கேப் உங்களுக்கு, அந்த கேப்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் வந்து நிறைய படங்கள் தான் நடிச்சிட்டே இருந்தேன். சில படங்கள் வந்து வெற்றியாகுது, எல்லா மக்களாலையும் கொண்டாடப்படுது. சில படங்கள் வந்து படம் ரிலீஸ் ஆயிருக்கும் 2 மந்த்ஸ் பேக்கு, நான் என்ன படம், இந்த படம் பேர் சொன்னாலே எப்போ ரிலீஸ்ன்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் இண்டஸ்ட்ரியிலே தான் இருக்கேன். நான் வேற எங்கேயும் வந்து ஃபாரின் போனேன், பிஸ்னஸ் பண்ணேன், இப்போ தான் வந்திருக்கேன், நான் வந்து மறுபடியும் ஒரு கை பார்க்குறேன் அப்படிலாம் இல்லை, இங்கேயே தான் இருக்கேன். நான் சில படங்கள் அமையுது, சில படங்கள் அமையல. ஸோ நடிச்சிட்டு தான் இருக்கேன் நான். தமிழ் சினிமால இந்த நிலைமை வந்து இப்ப மாறிட்டு இருக்கு இல்லையா? ஆமா. ஒரு ஸ்மால் பட்ஜெட் மூவி கூட இப்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்துட்டு இருக்காங்க. ஆனா உங்களோட பீரியட்ல கொஞ்சம் இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும். அது எவ்வளவு பேரை அஃபெக்ட் பண்ணிருக்கும், எவ்வளவு பேருக்கு அது வேலை இல்லாம இருந்துச்சு? ஆமா, இன்னைக்கு சோசியல் மீடியாவால வந்து இதை இப்போ வந்து என்ன எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. என்னுடைய விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்படி அப்போ அந்த திருப்பாச்சி டைம்ல நான் பண்ண 6E அந்த டைம்ல எல்லாம் வந்து சோசியல் மீடியான்றதே கிடையாது. மக்களுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரே இது வந்து மேகசின்ஸ் தான். நீங்க அதுல வர இன்டர்வியூஸ் தான். டிவியில இன்டர்வியூஸ் வர்றதுன்றது ரொம்ப ரேரு. ஸோ அந்த கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. நம்மளுடைய தாட் ப்ராசஸ் வந்து ஒருத்தர் ஷேர் பண்ண முடியாம. ஸோ அதனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் ஆயிருக்கலாம். பட் இப்போ இருக்கிறது வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி விடுதலை 1 வந்து நீங்க பண்ணியிருக்கீங்க, அதுக்குள்ள நீங்க எப்படி போனீங்க, ஆடிஷன்ஸ் எல்லாம் போனீங்களா, அந்த மாதிரி தான் செலக்ட் ஆனீங்களா? விடுதலை அது வந்து எப்படி வந்தது அப்படின்னா, உண்மையில அது ஒரு பெரிய கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அந்த டீம்ல ஜாயின் பண்ணதுக்கு. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு வேல்ராஜ் கேமராமேன் வந்து ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி ஆரியன் இப்ப இருக்கிற பிரசன்ஸ் லுக்கு ஒண்ணு எனக்கு ஷேர் பண்ணுங்களா போட்டோ அப்படின்னாரு. ஷேர் பண்ணேன், ஷேர் பண்ணாங்க. மறுநாளே வந்து கம்பெனியில் பேசி ஷூட்டிங்க்கு வந்து அங்கே ஆல்ரெடி நடந்துட்டுருக்கு ஷூட்டு போயிட்டு. இப்போ வெற்றிமாறன் சாரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அப்படியே அந்த ஸ்கிரிப்டை வந்து யோசிச்சுட்டே இருப்பார். ஒரு யோசிச்சே இருக்கும்போது திடீர்னு இப்படி ஒரு கேரக்டர் உள்ளே வந்தால் நல்லாயிருக்குமே. சில பேர் வந்து நம்ம வந்து இதுதான் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட் இருக்கும், அந்த ஸ்கிரிப்ட்லேருந்து கூட குறைய இல்லாமல் அப்படியே பண்ணுவோம். அது ஒரு பேட்டர்ன் இருக்குது, அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா. இன்னொன்று வந்து அன்லிமிட்டெட், நம்ம அங்கே போய் தான் டைலாக்ஸ்லாம் வரும், அங்கே போய் தான் சீன்ஸ் வரும், ஆனால் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அந்த பர்ஃபெக்ஷனிஸ்டில் இப்போ வெற்றிமாறன் மாதிரி என்ன யோசிக்கிறாருன்னா, திடீர்னு இப்படி ஒரு கேரக்டர் உள்ளே வந்தால் நல்லா இருக்குமே, ஒரு அரகண்டான ஒரு போலீஸ் அப்படின்னு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கும் போது தான் இது நடந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு அரகண்டான ஒரு போலீஸ் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்காரு. ஸோ அப்படியே மறுநாள் நைட்டு ஷூட்டு போனா வெற்றிமாறன், வேல்ராஜ், விஜய் சேதுபதி, சூரி, இந்த காம்போல வந்து நடிச்சிட்டு இருக்கேன் நானு. ஸோ அந்த சினிமால வந்து ஒரு மேஜிக் நடக்கும்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்போம். சினிமான்றதே ஒரு மேஜிக் தான்.
நீங்கள் ஒரு ஃபோன், அந்த ஃபோனில் வர ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற விதத்தும் இப்படிலாம் இருக்குது. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது, மறுநாளே போயிட்டு அங்கே அந்த மாதிரி யூனிட்ல ஒர்க் பண்ணும் போது. ஸோ இது எனக்கு விடுதலை ஒன்றை விட பாகம் இரண்டில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கேரக்டர். இப்போ போய் நடிச்சுட்டு வந்தோம், ஒரு 15-20 days நடிச்சுட்டு வந்தோம். பீட்ரேன் மாஸ்டர், வேல்ராஜ் கேமராமேனு, வெற்றிமாறன் டைரக்டரு, விஜய் சேதுபதியோட ஒரு நல்ல ஃபைட் சீக்வன்ஸு, இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. விடுதலை ஒன் வந்து அந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சதுலேருந்தே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் காமெடியான அந்த சூரி வந்து அதுல வந்து ஒரு ஹீரோவா பண்றாரு, அவரோட ஃபுல் பாடியவே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டாரு, ஒரு சிக்ஸ் பேக்லாம் வச்சு. சோ நீ உங்களையும் நான் கேட்கணும், உங்களை வந்து இப்ப இருக்கிற லுக் அனுப்புங்கன்னு சொன்னாங்க இல்லையா, நாங்க உங்களை பார்த்தது வேற மாதிரி, ஆனா இப்போ நீங்க வேற மாதிரி இருக்கீங்க. இது விடுதலை ஒண்ணுக்காக பண்ணதா இல்ல அதுக்கு முன்னாடி எப்படிதானா? இல்ல, நான் அதுக்கு முன்னாடி எப்படிதான் இருந்தேன், நான் அந்த ஒரு செட் ஆஃப் மூவிஸ் பண்ண, நான் இந்த ஒரு வில்லனாவே பண்ணிட்டு இருப்பேன் தெரியுங்களா. அப்போ அந்த ரவுடிஸ் லிஸ்ட்லேயே ஒரு படம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படி ஒரு மாதிரி இந்த ஒரு பீரியடில் வந்து ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சுது. ஏன்னா இது ஒரு பி கிரேடு ரோலே பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. சரி, நம்ம கொஞ்ச நாளைக்கு படமே பண்ண வேணாம், நம்ம கொஞ்சம் நம்மளை வந்து வேற ஒரு தளத்துக்கு கொண்டு போகலான்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொண்டு வந்தேன் நான். பேட்மிண்டனு, கிரிக்கெட்டு, ஜிம்னாஸ்டிக்கு, ஜிம்மு, யோகா, இந்த மாதிரி எனக்குள்ள வந்து நிறைய சேஞ்சஸ் நான் கொண்டு வந்தேன். அப்புறம் ஃபைட்டு வந்து மாஸ்டர் பாண்டியன் மாஸ்டர் கிட்ட போயிட்டு ஃபைட்டு கற்றுக்கிட்டது. ஸோ என்னன்னா ஒரு பீரியடில் வந்து போதும், இந்த மாதிரி நடிக்கிறது ரொம்ப போர் அடிக்குது. நம்மளுடைய ஒரு ஆரம்பத்தில் வந்து அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, நம்ம ஒருத்தனை வந்து பயமுறுத்துற மாதிரி நடிக்கிறது, வில்லனாக நடிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. போக போக போர் அடிக்க ஆரம்பிச்சோன்னே சரி நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி மாறலாம் அப்படின்ட்டு மாறின பிறகு இது வந்தது தான் இது. விடுதலை ஒன் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்தா ஃபுல்லா அந்த காடுக்குள்ள அப்படி இருந்துச்சு. ஆமா, நீங்களும் அங்க அங்கதான் நீங்களும் இருக்கிற மாதிரி இருக்குமா? கண்டிப்பா கண்டிப்பா. என்னன்னா இந்த திண்டுக்கல்ல இருந்து ஒரு 35 kilometers மேல சிறுமலைன்ற ஒரு ஃபாரஸ்ட்ல, தேங்க்ஸ் சிறுமலை, அங்கதான் நடந்தது ஷூட்டு. நாங்க தங்குற லொகேஷன் வந்து சிறுமலை, அந்த ஒரு அங்க வந்து நிறைய ரெசார்ட்ஸ் இருக்கும். அங்கிருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 kilometers மேலே உள்ளே போக வேண்டியது இருக்கும் ஒரு காடு. அது வந்து ஆஃப் ரோடு தான் ஃபுல்லாக, ஒரு பீரியடு வரைக்கும் தான் ஜீப்லாம் போகும், ஜீப்பில் தான் போக முடியும். அந்த ஜீப்பு ஒரு வழி ஒரு இடம் வரைக்கும் தான் போகும், அங்கேருந்து நீங்கள் நடந்து தான் போகணும் ஷூட்டிங்க்கு. நீங்கள் எப்படி ட்ரக்கிங் போகிறோம் அந்த மாதிரி தான், ஷூட்டிங்கிறது டெய்லி ட்ரக்கிங் போகிறது தான் அங்கே. அப்படி போய் எடுத்தது தான் அந்த படம். நைட்டு நைட்டு தான் மேக்ஸிமம் வந்து நைட் எஃபெக்ட் தான் ஷூட்டு. நாங்கள் வந்து ரூம்லேருந்து வந்து 12:00 கிளம்புவோம், அங்கே வந்து ரீச் ஆகிறதுக்கு 4:30 ஆகும். அதுக்கப்புறம் போயிட்டு அன்னைக்கு உண்டான அந்த போலீஸ் கெட்டப் இல்லையா, அது ஃபுல்லாக வந்து அதுக்காக ஃபுல் ஷேவ் பண்ணி ரெடி ஆகி யூனிஃபார்ம் போட்டு அந்த காட்டுக்குள்ளே நடந்து போய் அது இப்படி வெயிட் பண்ணோம்னா 6 அப்படியே இருட்ட ஆரம்பிக்கும். 7:00 ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும், அப்டு 4:00 வரைக்கும் போகும். அது முடிச்சுட்டு மறுபடியும் ரூமுக்கு வந்து அப்படியே வேற ஒரு உலகத்தில் இருந்த மாதிரி இருந்த ரூமுக்கு வரதுக்கு 8:30 ஆகும். மறுபடியும் வந்து தூங்கிட்டு மறுபடியும் 12:30-1:00 இந்த மாதிரி கிளம்ப வேண்டியதாக இருக்கும். ஒரு 15 days இதுதான் வந்து ரெகுலர் ஷெட்யூல். நம்ம வந்து ஒரு படத்தில் நடிக்க வந்திருக்கோம் அப்படின்றதெல்லாம் மறந்து போச்சு. நிஜமாவே ஏதோ வந்து ஒரு ஒரு ஒருத்தனை பிடிக்கிறதுக்காக கேம்ப்ல வந்து தங்கியிருப்போம்ல, அந்த மாதிரி ஃபீல் தான் இருந்தது. நம்ம வந்து ஒரு போலீஸாகவே மாறியாச்சு அந்த படத்தில், அந்த மாதிரியான சூழல் வந்து அமைஞ்சுது அந்த படத்தில். எல்லாருமே நாங்கள் ஒன்றா தான் தங்கியிருந்தோம், சேதுபதி, சூரி, சேத்தன் சார், தமிழ், எல்லாருமே தங்கியிருந்தோம். டிப்பிக்கல் எனக்கு வந்து ஒரு போலீஸ் கேம்ப்ல இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு அந்த படம். நீங்க வந்து அது உண்மை கதைன்னு சொல்றாங்க, சோ அந்த ஸ்டோரி எல்லாம் பண்ணும்போது அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் நீங்க மீட் பண்ணிருப்பீங்கல்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல, அவங்க என்ன சொல்லுவாங்க அதை பத்தி, அந்த ஸ்டோரியை பத்தி எல்லாம்? அந்த ஸ்டோரி பத்தியெல்லாம் இது வந்து ஆக்சுவலா வந்து இது ஒரு எடுக்கிறது வந்து ஒரு காட்டில் எடுக்கிறோம் ஃபைட்டு, இந்த சீக்வன்ஸ் எல்லாம். இதனால வந்து நம்ம இது வந்து இன்னைக்கு நான் நேற்று நடந்த கதை இல்லை, இது ஒரு பீரியட்ல நடந்த கதை, ஒரு 80s நடந்த ஒரு கதை இது. அதனால இதுல வந்து நம்ம பேப்பர்ல படிச்சு புக்ஸ்ல படிச்சு இது தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் தான் இது. மற்றபடி அந்த பீப்புள்ஸோட போயிட்டு என்ன நடந்தது அப்படின்னு இது. ஆமா, இப்ப வீரப்பண்ணா போய் கேட்கலாம் என்னென்ன நடந்ததுன்னு. இதுக்கு வந்து அந்த இதுதான் டாக்குமெண்ட்ஸ் தான் இதுக்கெல்லாம். சூரிய எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா நீங்க பார்த்தோன்னு தெரிஞ்சிருக்கும் இது கண்டிப்பா வந்துட்டு இது ஹிட் ஆக போகுது, அவரோட பெர்ஃபார்மன்ஸ்மே ஒரு தூக்கி கொடுக்க போகுது இதுல. எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணார் அவரு?
அவர் வந்து படத்தை வந்து முழுமையாக நம்பினார். இந்த படம் வந்து நமக்கு வந்து வேற ஒரு தளத்துக்கு கொண்டு போகுன்றதுல ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார். அவர் டெடிக்கேஷன் பண்ணார். அவருக்கு நிறைய படங்கள் வந்தது. இந்த படம் வந்து ஆரம்பித்து ஒரு 2 இயர்ஸ் ஆயிருக்கும். அவருக்கு நடுவில் நிறைய படங்கள் வந்தது. ஷூட்டிங் இல்லாத நாட்கள் நிறைய படங்கள் வரும். எதுவுமே கமிட் பண்ணாமல் இந்த படத்துக்காகவே ஃபுல்லாக விடுதலைக்காகவே வந்து ஒர்க் பண்ணார். அதுக்காக வந்து அவர்கிட்டையும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்தது. ஃபிசிக்கலாகவும் ஒரு அவரும் ஒரு புது போலீஸ் ரெக்ரூட் ஆன ஒரு போலீஸ்காரராக மாறினார். வெற்றிமாறனை வந்து ரொம்ப நம்பினார். அதுக்குண்டான ரிசல்ட் தான் வந்து அதோடைய வெற்றி. ஓகே, நீங்க தனியா சாப்பிட்டு போர் அடிக்குதா? வெற்றிமாறன் வட சென்னையெல்லாம் வந்து எத்தனை முறை பார்த்துருப்பேன்னு எனக்கே தெரியாது. நிஜமாவே அவ்வளோ முறை ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டே இருப்பான். அந்த படம் ஏஜிஎஸ் சினிமாஸ் மதுரை வயலில் வந்து அந்த படம் ஓடிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 18 முறை பார்த்துருப்பேன் நான். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. ஸோ அவரே கூப்பிட்றாரு, அவர் படத்தில் நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நேரில் பார்க்கும்போது தெரிஞ்சது அவ்வளோ ஒரு வைப்ரேட்டிவான ஒரு பர்சன் அவர். இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து கச்சா முச்சாம் சாப்பிட்றதெல்லாம் கிடையாது அவர். அப்படியே ஒரு 3 நாள் சாப்பிடலாம் எப்படி இருப்பாரு ஒருத்தர். ஆனா கண்ணுல மட்டும் அந்த ஸ்டஃப் இருக்கு. அவர் பார்க்கும் என்ன எல்லா ஆக்சனுமே அவர் பண்ணி காட்டுவார். இந்த அவர் மைண்டில் என்ன வச்சுருக்காருன்றத சொல்கிறதோடு நிறுத்த மாட்டார். அந்த கன்னு வாங்கி அந்த இது வாங்கி அந்த என்ன பொசிஷன் அது அவர்கிட்ட இருக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டிலாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த நீங்கள் வந்து ஒரு சமதளமாகவே இருக்காது அந்த இடம். ரொம்ப ஒரு மாதிரி அன்பேலன்ஸ்டாக இருக்கும். அங்கெல்லாம் வந்து அவ்வளோ இதுவாக பண்ணி எனக்கு இது தான் வேணும் இப்படி தான் வேணும் அப்படின்னு அந்த எவ்ரி ஃப்ரேம்லேயும் அவருடைய டச் வந்து இருக்கிற மாதிரி சொல்லிட்டோம். ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு இல்லாமல் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவார். இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் ஆரியன், இப்படி பண்ணுங்களேன், அப்படிதான் ஒர்க் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது இன்னும் ஹெல்த்துவா இருக்கும்ல. உங்களுக்கு வேற என்ன டைரக்டரோட வந்து இப்ப கரண்டா இவங்களோட ஒர்க் பண்ணா நல்லா இருக்கும் யாரு? எனக்கு வந்து நெல்சன் பிடிக்கும் ரொம்ப. அவருடைய அந்த சொன்ன மாதிரி அந்த டார்க் ஹியூமர் இருக்குல்ல, ஓப்பனா ஒரு அது காமெடின்னு பண்ணாம அது வந்து அது அவரு நெல்சன் பிடிக்கும். லோகேஷ் கனகராஜ் பிடிக்கும். சுதா பிடிக்கும். சுதா. சோ இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி டைரக்டர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக மற்றவங்களுக்கு பிடிக்காதுன்னு கேட்க முடியாது, பட் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். பர்சனலாகவே அவங்களோட இன்டர்வியூ பார்க்கும்போது சார் இவர் கூட ஒர்க் பண்ணுமே நம்ம அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். விஜய் சேதுபதி சார் எடுத்துக்கலாம். சாருமே தனு சாரோட ஒரு படத்துல பின்னாடி இருக்காங்க. புதுப்பேட்டையில இப்போ இவ்வளோ பெரிய ஆக்டர் ஆயிருக்காங்க. செட்ல எப்படி இருப்பாங்க சார்? அவர் செட்ல வந்து நம்ம வந்து ஒரு ஹீரோவா ஒரு ஹீரோ இவ்வளோ சேலரி வாங்குறோம் அப்படின்ற மாதிரி எதுவுமே இருக்காது. ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சனு. ஒரு சக மனிதனாகவே ரொம்ப விரும்பி பழகக்கூடிய ஒரு மனுஷனாக தான் இருப்பார். அவர்கிட்ட பழகினாலே நாங்கள்லாம் வந்து இப்படி பாறையில் தான் உட்காந்துட்ருப்போம். அங்கே ஷார்ட் இருக்கும். ஷார்ட் முடிச்சுட்டு வந்து இங்கே பாறை தான். இந்த கேரவனு சேரு இது எல்லாம் எதுவுமே கிடையாது. பாறை மேலே தான் உட்காந்துருப்போம். சேத்தன் சார், நான், சூரி, விஜய் சேதுபதி, டே மாமா வாடா அப்படின்னு வருது சூரிய. எல்லாம் உட்காந்து ஜாலியாக பேசிட்டு சிரிச்சுட்டு அப்போது ஆரியன் முறுக்கு சாப்பிட்றீங்களா ஆரியன் அப்படின்னாரு. ஆ சாப்பிட்லாம் சார் அப்படின்னா. டேய் முறுக்கு குடுறா அப்படின்னாரு. எடுத்து கொடுப்பாரு. அதை வாங்கி கடிக்கலான்னு போது இருங்க ஆரியன் அப்படின்ட்டு அதை எடுறா அப்படின்னாரு. என்னன்னு பார்த்தா சீஸ் கொஞ்சம் எடுத்து கொடுவேன் ஆரியன். அந்த முறுக்கோட இந்த சீஸையும் சேர்த்து சாப்பிடுங்களேன் அப்படின்னாரு. நம்ம சாப்பிட்டோம்னா இது வரைக்கும் இல்லாத ஒரு புது டேஸ்ட் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அந்த மாதிரி ரொம்ப வந்து எல்லாத்தையுமே வந்து ரசிக்கிற ஒரு பர்சன் நிஜமாவே. உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சா அங்க காட்டுக்குள்ள எடுத்துட்டு போறதுக்கு? அந்த மாதிரி எல்லாமே ப்ரொடக்ஷன்ல வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க அங்க வந்து என்ன சாப்பிடலாம், உங்களுக்கு என்ன கேட்கறீங்களோ அது கிடைக்கும். ஆனா எடுக்கிறதுலாம் ஃபைட்டுன்றதுனால நானு விஜய் சேதுபதிக்கு இருந்தா எனக்கும் அவருக்கும் தான் ஃபைட்டு. கிட்டத்தட்ட 8 நாள் போச்சு ஃபைட்டு. நைட் ஃபைட் நான் அவரும் சாப்பிடவே மாட்டோம். பிளாக் காஃபி தான் விஜய் சேதுபதி சார் சாப்பிடுவாங்க. ஆமா, என்ன ஃபுல் ஃபைட்டு.
அது வந்து அந்த ஃபைட் வந்து எப்படி இருக்கும்னா, மாஸ்டர் வந்து பீட்டரேனு, ரொம்ப அக்ரெசிவான ஃபைட் அது. அவங்களுக்கு பண்ணி கட்டுமா, ஆர்டிஸ்டுக்கு பண்ணி கட்டுமா கண்ணா அப்படின்னாரு மாஸ்டர். இப்போ ஃபைட்டர்ஸ் வந்து என் பொசிஷன்லேருந்தோ விஜய் சேதுபதி சார் பொசிஷன்லேருந்தோ ஃபைட் பண்ணி காட்டுவாங்க, என்ன பண்ண போகிறோன்றதை பண்ணி காட்டுவாங்க. அப்போ என்னது பார்த்து மாஸ்டர் அவங்க பயங்கர அக்ரெசிவாக அடிச்சுப்பாங்க. பார்க்கும்போதே நம்மளுக்கு இருக்கும், ஐயோ இது வாட நம்ம பண்ண போகிறோன்ட்டு. அப்போ கூட மாஸ்டர் என்ன தெரியுமா சொல்லாரு, டே கண்ணா சினிமா ஃபைட் மாதிரி பண்ணாதீங்கம்மா, அதுவே கம்மின்னு. உடனே இன்னும் அவங்க அக்ரெசிவாக பண்ணுவாங்க, நம்மளை பார்த்தாலே புதிய கதைகள் இதுவாடா நம்ம பண்ண போறோம் அப்படின்ட்டு. ஆரியன் பார்த்துட்டீங்களா? ஆரியன் விஜய் சேதுபதி கேப்பாரு, நான் பார்த்துட்டீங்க, நீங்க பார்த்துட்டீங்களா அப்படின்ட்டு. ஸோ அந்த ஃபுட்டு வந்து எடுத்துக்க முடியாது, நம்ம எடுத்தா வேலை நடக்காது. அதனால வந்து என்ன இருந்தாலும் அது வந்து ஷூட்டிங் முடிஞ்ச பிறகுதான் சாப்பிட்றதெல்லாம் அங்கே. ஆனால் விடுதலை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்றதுன்றதே மறந்துட்டோம், பண்ணுறதெல்லாம் இந்த இதுன்றதுனால ஏதோ அப்படி போகும்.